கடைசி ராசி மீனம் ராசி, குருவுடைய ராசி. ஏழரை சனி இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்டார்டிங்கே என்னடா அது ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. 2025 ஜென்ம சனி. ஸோ எல்லோரும் கேட்ட நிறைய காமனான க்வெஸ்சன், எங்களோட ராசிநாதன் குரு சனி எங்களை என்ன பண்ணிவிடுவார், நாங்கள் குருவுடைய இன்ஃப்ளூன்ஸில் இருக்கோம், எங்களுக்கு வந்து அது காப்பாற்றும், ப்ரொடெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக தான் அவங்களுடைய மைண்ட் வந்து கரெக்டாக சொல்லுது. பட் சனி வந்து அவருடைய கடமையை கரெக்டாக செய்வார். அவர் ஜென்ம சனியாக வரும்போது உங்கள் உங்கள் ராசி மண்டலத்துக்கு மேலேயே வந்து உட்கார்றார். சனி எங்கே இருக்காரோ, ஒரு சார்ட்டில் வந்து சனி எங்கே இருக்காரோ அங்கே பவர்ஃபுல்லாக டாமினேட் பண்ணிடுவார். ஸோ மீனம் அந்த ஜென்ம சனியை கடக்கிறதுக்குண்டான அந்த தாரக மந்திரம் என்ன? அதே மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற டிரான்சிஷன்லாம் எடுத்து பார்த்தா ராகு அண்ட் கேது வந்து 6 & 12 பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் சனிக்கு க்ளோஸாக இருக்கும். குரு தான் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் பிளானட், பட் ஆனால் அவர் 3 to 4 தான் ஷிஃப்ட் ஆகிறாரு. ஸோ அவரோட பார்வை ராகு மேலே விழுது, ஆனால் சனி மேலே விழலை. பட் ஓகே, சுமாராக இருக்குது. மற்ற கிரக பயிற்சிகள்லாம் பார்த்தோம். மீனம் அவசரப்படாமல் ஒரு முடிவெடுத்து பக்குவமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா 2025 பெருசாக ஃபெயில் ஆக மாட்டீங்க. 2025 ஹோல் சம் ஒன், யாரையாவது கெட்டியாக பிடிச்சிங்க, அது உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை அக்கா, உங்கள் மாமா நண்பர், உங்கள் வெல்விஷர் பெரியவங்க யாரானா இருக்கட்டும், பட் ஹோல் சம் ஒன். இந்த சமயத்தில் ஏன்னா டுயல் சிம்பிள் உள்ள ஒரு ராசி தான் மீனம். டுயல் சிம்பிள் நீங்கள் எல்லாம் பார்த்துருவீங்க, ரெண்டு மீன் இருக்கும், தலையாண்ட வால் வாலாண்ட தலை அப்படி இருக்கும். இந்த மீனத்துக்கு இயற்கையாகவே சிந்தனை அப்பப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகும், திடீர்னு மூடு மாறும், திடீர்னு ஐடியா மாறும். ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி வேறு ஒன்றில் முடித்து திருப்பி அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடித்தா அப்படி இப்படி 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 சான்ஸ் இருக்குது. சனியும் ஃபஸ்ட் ஹவுஸில் வந்தால் நல்லா கிறுக்கு பிடிக்க வைக்கும். ஸோ மீனம் 2025 ஏன் வந்து ஹோல் சம்மன்னு சொன்னேன்னா, நீங்கள் செய்யக்கூடிய பிழைகள், ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், நீ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது இப்போ படிப்பை பற்றி இருக்குது, அது வாழ்க்கை பற்றி இருக்குது, அது ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்குது, அது அவசர அவசரமாக செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்யலான்னு ஆசைப்படுறீங்க, ஆர்வப்படுறீங்க, ஒரு வெளிநாடு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல், ஒரு விஷயத்த பெருசாக இறங்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் அவசரப்படுறீங்க அப்படின்னா டபுள் செக். உங்கள் ஆலோசகர், உங்களுடைய வெல்விஷர், உங்கள் வழிகாட்டிகளை கேட்டு நீங்கள் பண்ணுறது சரிதானான்னு உங்கள்கிட்ட இருந்து தொலைவிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். அந்த தொலைவிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தான் புரியும் நீங்கள் பண்ணுறது சரியாக தப்பான்னு, அவங்களுக்கு தான் புரியும். உங்களுக்கு எப்படி புரியும், இந்த ஃபஸ்ட் ஹவுஸில் சனி வந்தார்னா நம்ம பண்ணுறது கரெக்டாக நம்மளை நம்ப வைக்கும். நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது வேற ஒருத்தர் மூணாவது ஆளை கேட்டால் தான் அது புரியும், அது கரெக்டாக தப்பாக அது செய்யலாமா வேணாமா அப்படின்னு நமக்கு புரியும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கேட்குறது வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது மீனம்க்கு நான் கொடுக்குற ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்.